தமிழால் நினைவோம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சமையல் சிநேகிதி இன்று ஏப்ரல் பனிரெண்டு சர்வதேச விண்வெளி வீரர்கள் தினம் மற்றும் சர்வதேச வீதியோர சிறுவர்களுக்கான தினம் இந்த ரெண்டு தினமும் இன்றைய தேதியில் கடைபிடிக்கப்பட்டு வருது இந்த ரெண்டு தினங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் முதலாவதாக விண்வெளி வீரர்கள் தினம் கிட்டத்தட்ட இன்னைக்கு நாட்கள்ல எல்லா நாடுகளுமே அவங்கவுங்க நாட்டை சேர்ந்த வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பிச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க உலக அரங்கில் அந்தந்த நாட்டு பேர் நிலைநிறுத்திட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் இந்த விண்வெளி வீரர்களுக்கான தினம் அப்படின்ற கான்செப்ட் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் ரஷ்யா வந்து ஐநா கிட்ட இந்த திட்டத்தை பற்றி முன்மொழியுது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் விண்வெளி வீரர்கள் தினமா கொண்டாடணும் அப்படின்ற கோரிக்கையை வைக்கிறாங்க இது ஐநா சபை பரிசீலிச்சு ஒப்புதல் கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷத்துல இருந்து நம்ம ஏப்ரல் பனிரெண்டாம் தேதியை விண்வெளி வீரர்கள் தினமா சர்வதேச அளவில் கொண்டாடிக்கிட்டு இதை ஏன் ரஷ்யா வந்து முன்மொழியணும் ஏன் வந்து இந்த ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதியை வந்து செலக்ட் பண்ணணும் இதுக்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்கான்னு பார்த்தா நிச்சயமா இருக்கு உலக நாடுகள் யாருமே மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி ஆராய்ச்சி பண்ணாத காலத்தில் இப்படி ஒரு யோசனையை முதன் முதலாக கையில் எடுத்தது சோவியத் யூனியன்னு சொல்லப்படக்கூடிய ரஷ்யா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடக்குது நம்ம வந்து மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ற பேச்சுவார்த்தையை அப்போதைய சோவியத் யூனியன் ரஷ்யா முன்னெடுக்குது அந்த டைம்ல நிறைய வீரர்களை தேர்வு செய்கிறாங்க அந்த தேர்வு ப்ராசஸ் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது ஏன்னா அப்போதைக்கு யாருமே விண்வெளிக்கு போகாத காலகட்டம்ன்றதுனால தேர்வுகள் பல்வேறு முறையில் நடக்குது அதில் சோவியத் யூனியனை சார்ந்த ஒரு இராணுவ விமான ஓட்டுநர் வந்து தேர்வாகிறாரு அவர் பேர் யூரி ககாரன் இந்த யூரி ககாரன் பல்வேறு தேர்வு ப்ராசஸ்லாம் வந்து அவர் வின் பண்ணி ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆகுறாரு நிறைய பேரை ஃபில்டர் பண்றாங்க கடுமையாக பயிற்சி கொடுக்குறாங்க பயிற்சி எப்படி இருக்குன்னா உடல் அளவுலையும் அவருக்கு உளவியல் ரீதியாகவும் கடுமையான பயிற்சிகள் கொடுத்து ரெடி பண்ணுறாங்க ஆட்களை வந்து விண்வெளிக்கு போகிறதுக்கு இந்த பயிற்சியிலலாம் அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிட்டு முதன்மை விண்வெளி வீரராக செலக்ட் ஆயிட்டாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராது வருஷம் ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நம்ம யூரி ககாரின் ஓஸ்டோக் ஒன் அப்படின்ற விண்கலம் மூலமா விண்வெளிக்கு பிரயாணப்பட்டு விண்வெளியை ரீச் ஆகி பூமிய நூத்தி எட்டு நிமிடங்கள் சுற்றி வந்து சக்சஸ்ஃபுல்லா தரையிறங்கிறாரு நூற்றி எட்டு நிமிடங்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் ஓஸ்டோக் விண்கலம் மூலமா இவர் வந்து விண்வெளியை சுற்றி வந்தாரு சுற்றி வந்துட்டாரு விண்வெளிக்கு போயிட்டு வந்தவர் அப்படின்ற பெயரை இவர் வாங்கிட்டாரு யாரு ககாரன் இந்த யூரி ககாரின் பயனச்சார் இல்லையா அந்த தேதி தான் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி இதை வந்து ரஷ்யா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்தே இருந்தே செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஐம்பது வருஷம் ரஷ்யா மட்டுமே இந்த தினத்தை கொண்டாடிட்டு வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ரஷ்யா வந்து இந்த தேதியை விண்வெளி வீரர்கள் தினமா கொண்டாடிட்டு வருது அதுக்கப்புறம் ரஷ்யாவோட கோரிக்கையை ஏற்று ஐநா சபை உலக நாடுகளுக்கெல்லாம் வந்து இந்த சர்வதேச விண்வெளி வீரர்கள் தினமாக கொண்டாடணும் அப்படின்னு முடிவுக்கு வந்துருச்சு இதுதான் விண்வெளி வீரர்கள் தினம் கொண்டாடக்கூடியதுக்கான காரணம் இன்னைக்கு கடைபிடிக்கக்கூடிய மற்றும் ஒரு நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வதேச வீதியோர சிறுவர்களுக்கான தினம் வீதியோர சிறுவர்கள் எல்லாருமே நமக்கு யாருன்னு தெரிஞ்சிருந்தாலும் யூனிசெஃப் நிறுவனம் வந்து யார் இந்த வீதியோர சிறுவர்கள் அப்படின்னு ஒரு வரையறை கொடுத்திருக்காங்க அதாவது பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுவரோ சிறுமியரோ வீட்டை விட்டு வெளியேறி வீதியில தஞ்சமடைந்து வாழ்றவங்க இல்லைன்னா சில பேர் வந்து மனித நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போய் வாழ்றதா ஒரு தகவல் இருக்கு அந்த மாதிரி மனித நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் வந்து வீதியோர சிறுவர்கள் அப்படின்ற வரையறைக்குள்ள வராங்க இதுல யாரெல்லாம் அடங்குறாங்கன்னு பார்த்தா சாலையோரம் நம்ம எளிதா பார்க்கக்கூடிய பிச்சை எடுக்கும் சிறுவர்கள் குப்பை பொறுக்கிறவங்க சின்ன சின்ன பொருள் நம்ம கிட்ட வந்து விற்கிறவங்க ஷூக்கு பாலிஷ் போடுறவங்க ஆஹ் கூலி வேலை செய்யற அந்த சின்ன பசங்க எல்லாருமே வந்து இந்த லிஸ்ட்ல அடங்கிடுறாங்க யார் இந்த வீதியோர சிறுவர்கள் இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிச்சயமா வந்து குடும்ப சூழ்நிலை வந்து இவங்களுக்கு பெரிய ஒரு காரணமா அமைஞ்சிருது குடும்ப வறுமை நிறைய வீதியோர சிறுவர்கள் பாத்தீங்கன்னா பெற்றோர்களோட இருந்தாலுமே பெற்றோர்கள் கூட வீதியில தான் இருக்கவங்களா இருப்பாங்க அதனால குடும்ப வறுமை வந்து ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சிருது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அஹ் வீட்டுல கிடைக்கக்கூடிய அன்பு பாசம் கிடைக்காம ஓடி வந்தவங்க வீட்டுல சண்டை சச்சரவு காரணமா ஓடி வந்தவங்களா இருக்கலாம் சில பேர் மாற்றாந்தாய் கொடுமை அந்த மாதிரி காரணங்களுக்காக துரத்தப்பட்டவர்களா இருக்கலாம் சின்ன வயசுல பெற்றோரை இற இழந்த குழந்தைக வந்து இந்த மாதிரி வீதியை தஞ்சம் அடைஞ்சு வீதியோர குழந்தைகளா வளர்றாங்க இந்த வீதியோர குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால மட்டும்தான் இருக்காங்களான்னா நிச்சயமா இல்ல உலகம் முழுக்க நிறைய பேர் இந்த மாதிரி வீதியோர சிறுவர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட உலகம் முழுக்க பத்து கோடிக்கு மேற்பட்ட குழந்தைங்க வந்து வீதியோர சிறுவர்களா வளர்றதா ஒரு தகவல் இருக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு மில்லியன் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி வீதியோர சிறுவர்களா இருக்காங்க இவங்க வந்து படுற கஷ்டங்கள் இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க மேலோட்டமா நம்ம பார்க்கும்போது இந்த குழந்தைங்க கொஞ்சம் சந்தோஷமா ஜாலியா இருக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் கொஞ்சம் நம்ம டீப்பா போய் பார்த்தோம்னா இவங்க வந்து படுற கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இவங்களுக்கு வந்து இந்த பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சாப்பாடு ட்ரெஸ்ஸு இடம் இதுவே வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல எல்லா நாளும் இவங்களுக்கு வந்து முழு வயிறு சாப்பாடு கட்சிருமானா நிச்சயமா கிடைக்காது அரை வயிறு சாப்பாடு தான் கிடைக்கும் ஒரு வெயிலோ பனியோ குளிரோ தாங்குற அளவுக்கு ஒரு நல்ல ஆடைன்றது நிச்சயமா இருக்காது கிழிஞ்ச அழுக்கான ஒரு அறகுறையான ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க கண்டிப்பா வந்து வீடுன்னு ஒண்ணு இல்லாததுனாலதான் இவங்க வந்து வீதியில இருக்காங்க இந்த அடிப்படை தேவைகளே இவங்களுக்கு வந்து இல்லாம பூர்த்தி இல்லாம போயிடுது இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படை மருத்துவம் அடிப்படை கல்வி கூட வந்து கிடைக்கிறது இல்லை இந்த பசங்களுக்கு அது தவிர அடிப்படை உரிமைகள் வந்து இவங்களுக்கு மறுக்கப்படுது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளியில சேர்க்கணும் அப்படின்னா கூட ஒரு பிறப்பு சான்றிதழ் இருக்காது அடிப்படை உரிமைகளே கிடைக்காம இந்த குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி சமூகம் இவங்க மீது வைக்கிற அந்த பார்வை இருக்கு இல்லைங்களா அது வந்து இந்த குழந்தைங்களை ரொம்ப அதிகமே வந்து வேதனைப்படுத்துது சில பேர் வந்து இந்த மாதிரி வீதியோர பசங்களை பார்த்தாலே திட்டுறது அடிக்கிறது துரத்துறது ஒரு திருடர்களை பாக்குற மாதிரி பாக்குறது ஒரு ஒரு கீழ்த்தரமான கேவலமான ஒரு பார்வையை வந்து இந்த குழந்தைங்க மேல மக்கள் முன் வைக்கிறதா வந்து இதனால அந்த பசங்க ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாகிறதா வந்து தகவல் இருக்கு இதனால என்ன பண்றாங்க அந்த பசங்கன்னா போதைக்கு ஆயிடுறாங்க சில பேர் வந்து சேரக்கூடாத சேர்க்கை ஆஹ் அதுல சேர்ந்து சமூக விரோத நடவடிக்கையில ஈடுபடுறாங்க இவங்க வாழ்க்கை பாதையே வந்து மாறிடுது இந்த மாதிரி சின்ன வயசுல கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்காம பல்வேறு இன்னல்கள் இடையூறு இடையூறுகளுக்கு இவங்க ஆளாக்கப்படுறாங்க உளவியல் ரீதியா ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க ஏன்னா ஒரு சைடு நம்ம பார்த்து பார்த்து ஊட்டி ஊட்டி வளர்க்கற நம்ம குழந்தைங்க ரெண்டே ரெண்டு ரொம்ப செல்லம் கொடுத்து நம்ம வளர்க்குற குழந்தைங்க ஒரு சைடு இருந்தாலும் சின்ன அந்த அடிப்படை தேவைகளை கூட ரொம்ப சின்ன வயசுல இருந்து இவங்களே பூர்த்தி பண்ணிட்டு வாழற இந்த மாதிரி குழந்தைகள் இவங்க வந்து இந்த நார்மலா வளரக்கூடிய அந்த குழந்தைகளை பார்த்து அந்த ஏக்கம் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு இந்த நிலைமையை போக்குறதுக்கு லண்டனை சார்ந்த சிஎஸ்சி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அதாவது கன்சோர்டியம் ஃபார் ஸ்ட்ரீட் சில்ட்ரன் இந்த அமைப்பு வந்து ஒரு ஒரு வருஷம் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதியும் உலக வீதியோர சிறுவர்களுக்கான அறிவிச்சு கடைபிடிச்சிட்டு வர்றாங்க இந்த நாள்ல இந்த மாதிரியான வீதியோர குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய தேவைகள் அடிப்படை உரிமைகள் அடிப்படை தேவைகள் மறுக்கப்படாம இவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு வந்து இந்த நிறுவனம் வலியுறுத்துது நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டும் சைல்ட் லைன் ஃபவுண்டேஷன் அப்படின்ற என்ஜிஓவும் சேர்ந்து ஒரு ஹெல்ப் லைன் நம்பர் உருவாக்கியிருக்காங்க ஒன் ஜீரோ நைன் எயிட் இந்த இந்த நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த மாதிரி வீதியோர குழந்தைகள் நீங்க எங்கேயாவது பார்த்து இந்த நம்பரை தொடர்பு கொண்டு சொன்னீங்கன்னா அவங்க வந்து இந்த குழந்தைகளை கூட்டு போய் காப்பகங்களில் சேர்த்து அவங்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணி வச்சு அடிப்படை உரிமைகளை அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து படிக்க வச்சு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அந்த குழந்தைகளோட வாழ்க்கை பாதையை வந்து மாத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இதுவரைக்கும் நம்ம இந்த வீதியோர சிறுவர்கள் மேல வச்சிருந்த பார்வை ஒன்னா இருந்தாலும் இனிமே அவர்களை நம்ம பார்க்கக்கூடிய பார்வைன்றது நிச்சயமா மாறும்ன்ற நம்பிக்கையோட இன்னைக்கு பேச்ச நம்ம முடிச்சுக்கலாம் மீண்டும் ஒரு நாள் தமிழால் எண்ணையெல்லாம் விடைபெறுவது உங்கள் சமையல் சிநேகிதி நன்றி வணக்கம்